அனைவருக்கும் வணக்கம். ஜீவா டுடே என்ற சேனலை விரும்பி பார்க்கும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருவன். காரணம், அவருடைய கருத்துக்களில் நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும், சமுதாய கண்ணோட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சேனலில் சிறிது நாட்களுக்கு முன்பாக நான் ஒரு பதிவை பார்த்தேன். அதிலே வாடகைக்கு இடுபவர்கள் சைவர்களுக்கு மட்டும் என்று கூறுவது சமூக நீதிக்கு எதிரானது என்ற கருத்தில் அவருடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். ஒரு ஊரிலே சைவ உணவகம் அசைவ உணவகம் ரெண்டுமே உள்ளன. சைவ சாப்பிடுபவர்கள் புலால் மறுப்பவர்கள் அங்கு போகலாம், புலால் விரும்புபவர்கள் அசைவத்துக்கு போகலாம். நாம் ஒரு சைவ உணவகத்துக்கு சென்று இவருக்கும் நீ புலால் கொடுத்து ஆக வேண்டும், இவரை புலால் மறுப்பது இது வந்து சமூக நீதிக்கு எதிரானது என்று பேச முடியுமா? அவருடைய உணவகத்தில் எதை பரிமாற வேண்டும் என்று நினைப்பது அவருடைய தனி மனித உரிமை, அதில் தலையிட யாருக்கும் உரிமை கிடையாது. அதே போல ஒருவர் தன்னுடைய வீட்டிலே புலால் சமைக்கப்படக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது என்று கூறுவது தனி மனித உரிமையே தவிர சமூக அநீதி அல்ல. சமூக நீதிக்கும் தனி மனித உரிமைக்கும் நாம் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சமூக நீதி என்ற பெயரிலே தனி மனித உரிமையில் தலையிடுவது ஆபத்தானது. பொது இடங்களில், ஆலயங்களில், அரசு அலுவலகங்களில், கிராமங்களில் நீங்கள் சமூக நீதி மறுக்கப்படுவதை தட்டி கேளுங்கள், தோள் கொடுக்கிறோம். அதற்காக தனி மனித உரிமையில் தயவு செய்து தலையிட்டு அதை சமூக நீதி என்று வாதிட வேண்டாம். தயவு செய்து இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். இது அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கருத்து தான். சமூக நீதிக்காக அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம், அதில் தவறில்லை. ஆனால் அதே நேரத்திலே தனி மனித உரிமை காக்கப்பட வேண்டும் என்பதிலும் எந்த கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் நன்றி.